والله ما غدا. நமக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கோயில் இருக்குது. ஸோ இந்த கோயில்கிட்ட வரணும்னா நம்ம வந்து செப்பலெல்லாம் போட்டுன்னு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மழை எப்படி இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்துச்சு. செம்ம யூவி பாயிண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் ரிட்டர்ன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு அப்டேட். ஸோ ஒரு அப்டேட் அப்படி என்னன்னாக்கா, மலை இருக்கு இல்லையா, மலை மேலே நம்ம வந்து வண்டி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்துருந்தோம். அந்த மலை எந்த ஒரு மலை அப்படின்னாக்கா போலு மலை. நம்ம கிருஷ்ணகிரி பக்கம் ஒரு காவிரிப்பட்டினம் இருக்குது. ஸோ அந்த இன்னொரு கொஞ்சம் தூரம் அப்படி உள்ளே போ, காவிரிப்பட்டினம் உள்ளே அப்படி போனோம்னாக்கா போலு மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் வந்து நம்ம டூலர் பைக்ஸ் அந்த மாதிரிலாம் ஓட்டு போடலாம், அட்வென்ச்சர் மாதிரி ஒரு ரோடு இருக்குது அப்படின்றலாம் சொன்னாங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்ததும் அந்த இடத்துக்கு நம்ம வந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரில. அதேமாதிரி அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா மலை மேலே வந்து ஒரு கோயில் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அந்த கோயிலும் பார்க்கலாம், அந்த ரோடு இருக்கு இல்லையா அட்வென்ச்சர்ஸ் ரோடு அந்த மாதிரி, ப்ளஸ் இன்னொன்று வந்து அங்கே வியூ பாயிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் யார் யார் போகிறோம் அப்படின்னாக்கா நானும் எங்கள் அண்ணன் போயின்னு இருக்கிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் சொல்கிறத விட நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ அந்த பார்த்துட்டு எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோ போகலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், அட்வென்ச்சர் ரைட் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இப்போ நம்ம வந்து ஹைவேல இருக்கோம். ஸோ வீடியோ எடுத்தோடனே பார்த்தீங்களா பைக்கர்ஸ் எப்படி போயின்னுக்குறாங்கன்ட்டு. ஸோ பைக்கர்ஸ் பார்த்தாவே ஒரு என்ன சொல்கிறது, அவங்கள மாதிரி நம்ம எப்போ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு என்கரேஜாக அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா வியூஸ், ஐயோ பேசின்னு இருக்கும் பைக்கர்ஸ் பாருங்கள் எப்படி போயின்னுக்குறாங்க. சரி விடுங்க, நம்ம போகிற வழியெல்லாம் பார்த்தோன்னா ஒரு வியூ பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி தான் பார்த்துனே இருந்தோம். ஸோ ஆனால் நம்ம வந்து காவேரிப்பட்டினம் வந்து என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம காவிரிப்பட்டினம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த காவிரிப்பட்டினத்துக்கு இருங்க நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, காவிரிப்பட்டினம் பிரிட்ஜு தாண்டினதும் ஸோ இந்த இடத்துல ஒரு மசூதி இருக்கா. ஸோ மசூதி பக்கம் ஒரு கோவில். ஸோ இந்த கோவில் பக்கம் ஒரு வழி போதா? ஸோ இந்த வழியாக போகணுன்னாக்கா போலு மலை அப்படின்னு சொல்கிற இந்த மலை இருக்குது. ஸோ அந்த வழி போகிறதுக்கான தான் இந்த வழி, அந்த மலைக்கு போகிறதுக்கான அந்த வழி. அவ்வளோ இன்னும் நம்ம வந்து ஒரு கொஞ்சம் தூரம் இந்த போலு மலை சொல்லிட்டு ரீச் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம வந்த வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ரோடும் நல்லா இருக்குது. ஸோ இதுக்கு மேலே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. இப்போ நம்ம வந்து போலு மலை அப்படி மலை இருக்கு இல்லையா, ஸோ அந்த போலு மலை ஊர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ எனக்கு இந்த ரோடில் பிடிச்சா இந்த ஒரு ரோடு தான், ஏன்னா யாருமே இல்லை பார்த்திங்களா, தனியாக ஒரு ரோடு. ஸோ பக்கம்லாம் பார்த்திங்கன்னா மரம் தான், அது ரசித்து முடித்ததும் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம போல் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போடலாம் பார்த்தோம். அப்போது நம்ம கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் போக போக பார்த்தோன்னா வழியெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்துனே இருப்பீங்க, இந்த வீடியோலாம் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ரோடெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் வியூ பாயிண்ட்ஸ் வருது தெரியும் நினைக்கிறேன். பச்சை பசன் பாத்தீங்களா, வயல் இருக்கு. இந்த வயல் பார்த்து முடிச்சதும் ஸோ நமக்கு ஆப்போசிட்டில் போலு மலை, அதுதான் நம்ம மலை, நம்ம பைக்கில் ஏற வேண்டிய அந்த மலை அதுதான். அவ்வளோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, கிட்ட வந்துட்டோம். எப்படி இருக்கு பாருங்க அந்த மலை. ஆனால் ரோடு தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நம்ம கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், போலு மலை கிட்ட வந்துட்டோம்.
நம்ம சேனல் ஏதாவது புதுசாக வந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி நீங்கள் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரோடு பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஆமா ஆஃப் ரோடு காரன் அப்படி ஜானா தித்தா ஒப்பர் திகாச அப்பா. இதோ நம்ம போலுமான கிட்ட வந்துட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ரோடெல்லாம் பார்த்துன்னு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ரோடு வந்து எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ நம்ம வந்து அதுவும் கீழே இருக்கு இல்லையா, ஸோ இந்த வழியாக வந்து ஸோ பாதை அதுதான் பாருங்க. மேலேருந்து பார்த்தோம்னாக்கா எந்த அளவுக்கு இந்த வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம வந்த பாதை பார்த்தாச்சு. ஸோ அவ்வளோ இப்போ நம்ம கிளம்பிட்டோம். இன்னும் வியூ பாயிண்ட்ஸ் மேலெலாம் இருக்குது. ஸோ அது பார்க்கலாம் இருக்கு. நம்ம வந்து போலு மலைக்கு மேலே வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு. ஸோ இந்த வழியாக வந்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பார்த்து சேஃபாக பத்திரமாக வாங்க. ஏன்னா இந்த சைடு வந்து கம்பி மட்டும்தான் இருக்குது. ஸோ தடுப்பு சுவர் அந்த மாதிரிலாம் எதுவும் சேஃப்டிக்கான ஒரு இதுவும் இல்லை. ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த வழியாக வரீங்க, இந்த இடத்துக்கு வரீங்கனாக்கா பார்த்து பத்திரமாக வாங்க. பைக்கர் பைக்கர் கடை அழகி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போலு மலைக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம போலு மலை வந்து ஸோ நம்ம பைக்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, ஹிமாலயன், RR 310, GT அண்ட் டியோ. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா வியூ பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பார்க்குறேன் எத்தனை பேர் கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் போலு மலை வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த வேறு லெவல் ஒரு வியூ பாயிண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த பக்கம் அப்படியே திரும்பி பார்த்தோன்னா அங்கே ஒரு கோயில் இருக்கா. ஸோ அந்த கோயில் வந்து என்ன ஏன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. சரி நாம் இப்படியே திரும்பி இப்படியா பார்த்துனே இருக்கோமா, எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட்ஸ். நானும் எங்கள் அண்ணனும் வந்தது பரவாயில்லைங்க, வந்ததுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு பிளேஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு வியூ பாயிண்ட்டான ஒரு இடத்துல தான் இருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கு வந்து யார் யார் வந்திருக்கோம் அப்படின்னாக்கா நானும் என் கூட எங்கள் அண்ணன் வந்திருக்காங்க. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடத்துல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல வந்து ஒரு கோயிலும் இருக்குது. ஸோ இந்த வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நமக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கோயில் இருக்குது. ஸோ இந்த கோயில்கிட்ட வரணும்னா நம்ம வந்து செப்பலெல்லாம் போட்டுன்னு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த கோயில்கிட்ட அந்த சைடில் நின்று இப்படியா பார்த்தோன்னா இந்த சைடில் பாருங்கள் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்ட்டு.
வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த போல்மலையில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு அந்த வியூ பாயிண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இன்னும் நம்ம வந்து இந்த கோயில் இருக்கு இல்லையா, இந்த கோயிலுக்கு இந்த சைடு இன்னும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இருங்க, நம்ம போய் அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஆளுங்க இருக்கிறாங்க. ஸோ அங்கங்கே ஆளுங்க உட்காந்துன்னு இருக்கிறாங்க. பார்த்தா இங்கே ஆளுங்க இல்லாத மாதிரி தான் தெரியுதா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயில் பின்னாடி வந்திருந்தோம். ஸோ வந்திருந்த இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அங்கங்கே கல் வச்சு அடுப்பு மாதிரி செஞ்சுருக்காங்க. விறகும் இருக்குது, அது எதற்காகன்னு நமக்கு தெரில. சரி, அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம திரும்பி பார்த்தோன்னா மலை மேலே வந்து மலை மேலே கரண்ட் கம்பெல்லாம் இருக்குது. ஸோ இந்த கரண்ட் கம்பெல்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரில. ஸோ இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அவ்வளோதான், இந்த இடத்த விட்டு நம்ம கீழே இறங்கிருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் வியூ பாயிண்ட்ஸாகவே இருக்கு பாருங்க. கோயிலுக்கு பின்னாடி அந்த வழியாக வந்திருந்தோம். ஸோ அந்த வழியாக வந்து இப்படியே கீழே இறங்கி இங்கே ஒரு ஏதோ தண்ணி இருக்குது. ஸோ இருங்க, இது என்ன தண்ணின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது என்ன தண்ணி இது? இது எதுனாலும் இந்த தண்ணி பச்சையாக இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரில. ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு இப்படியாக வந்தோம். இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள் எந்த எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் போலுமலை வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்தேன். ஆனால் இந்தளவு இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் பார்க்குறேன். ஸோ சுற்றியும் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே பார்த்தாலும் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இருங்க, இன்னும் முன்னாடி வந்து ஒரு வியூ பாயிண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்த வழி இது தான். ஸோ நம்ம வண்டி வந்து அங்கே நிற்கிது. நாம் அப்படியே போய் சுற்றிக்கிட்டு அந்த வழியாக போயிட்டு அப்படியே நம்ம இந்த வழியாக வந்துட்டோம். இடம் எப்படி இருக்குண்ணா? இருக்குப்பா, நல்லா தான் இருக்குப்பா. மழை காலத்தில் தான் நல்லாயிருக்கும். வெயில் காலத்தில் வந்தால அண்ணல் காத்தா டயர்டாக இருக்கு. இந்த வியூ பற்றி ஏதாவது அவ்வளோவா ரவுண்டு மேடும் பள்ளமாக இருக்கு. அவ்வளோ, இந்த போலுமலையிலேருந்து வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்துலாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த போலுமலையிலேருந்து கிளம்ப போகிறோம். ஆனால் மழை எப்படி இருந்துச்சுண்ணா? சூப்பராக இருந்துச்சு, செம்ம வியூ பாயிண்ட். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸ் எல்லாம். ஸோ அந்த வியூ பாயிண்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், போலுமலை வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வரீங்கனாக்கா கடல்லாம் எதுவும் இல்லை. சப்போஸ் நீங்கள் இந்த வழியாக வரீங்கன்னா பார்த்து சேஃபாக பத்திரமாக வாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு தடுப்பு சுவர் அந்தமாதிரி எதுவும் இல்லை. ஸோ கொஞ்சம் பார்த்து பத்திரமாக வாங்க. அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் வரீங்கனாக்கா கீழே கடை இருக்கும். ஸோ அந்த கடையிலே ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ மேலெலாம் பார்த்தீங்கன்னா கடை எதுவுமே இல்லை.
ஸோ நம்ம சேனல் இருபது பசங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதாங்க மலை, அந்த மலை பாதை பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் போகுதுன்ட்டு. இதுதான் அந்த பாதை, பாறை பாதை, சிமெண்ட் பாதை சொன்னால் சொல்லினே போகலாம். ஸோ நம்ம சேனல் இருபது பசங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய், எல்லோரும் பார்த்து சேஃபாக பத்திரமா இருங்க.